இந்த அமைப்பின் நோக்கம் என்ன, இது எந்த தடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒரு ஆய்வு உரை, திறனாய்வு உரை தோழர் ஓவியா அவர்கள் மிகச்சிறப்பாக ஆற்றியிருக்கிறார்கள். நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம், இன்னும் எந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்கிற ஒரு மிக சிறந்த திறனாய்வுரை ஆற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற காலம் மிகவும் சவாலான காலம். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், இரட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் சமூக நீதிக்காக, இன மீட்புக்காக, மாநில உரிமைக்காக இயக்கம் கண்ட காலம், நீதி கட்சியின் காலம், பெரியார் அமைப்பு கட்டிய காலம், அதற்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த கருத்தியலை தாங்கி வெளிவந்து களத்தில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிற காலம் என்கிற பல்வேறு காலம், கடந்த நூறாண்டு காலம். அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்காத எதிரிகளை, மிக மோசமான கொடூரமான எதிரிகளை சந்தித்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். எனவே அந்த காலத்தை விட இந்த காலத்தில் நமக்கு மிகப்பெரிய கொள்கை தெளிவு வேண்டும், நெஞ்சுரம் வேண்டும், வலிமை வேண்டும், மிக முக்கியமானது. அவர்கள் பல நூற்றுக்கணக்கான அமைப்புகளை கட்டி வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு அமைப்பு செய்கிற வேலையை இன்னொரு அமைப்பு செய்வதில்லை. அவருடைய அமைப்புகளை உற்று நோக்கினால் தெரியும், ஒரு அமைப்பு செய்கிற வேலை இன்னொரு அமைப்பு செய்வதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் திட்டம், அதை கையில் எடுத்துக்கொண்டு முழுமூச்சாக செயல்படுகிறார்கள். ஒரு அமைப்பை இன்னொரு அமைப்பு விட்டுக் கொடுப்பதில்லை. அர்ஜுன் சம்பத் வேறு அமைப்பு, அண்ணாமலை வேறு கட்சி. ஆனால் அர்ஜுன் சம்பத்தை ஒருபோதும் அண்ணாமலை விட்டுக் கொடுத்ததில்லை, அண்ணாமலையை ஒருபோதும் அர்ஜுன் சம்பத் விட்டுக் கொடுத்ததில்லை. நீ அந்த கட்சியா, நீ ஏன் இந்த கட்சிக்காக பேசுகிறாய் என்று அவர்களில் எந்த கட்சியும் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டதில்லை. அவ்வளவு தெளிவோடு இயங்குகிறார்கள். எனவே நாம் அதைவிடவும் தெளிவோடு இயங்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். திராவிட இயக்க தமிழர் பேரவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி தளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளும் தலைவர்களும் வெவ்வேறானவர்கள் என்கிற அந்த பார்வையே நமக்கு இருக்கக்கூடாது. எல்லோரும் நாம் ஒன்றானவர்கள் என்கிற பார்வை தான் நமக்கு வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. எதிரிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் அவர்களை செயல்பட வைக்க வேண்டும், நம்முடைய செயல்பாட்டிற்கு அவர்கள் எதிர்வினையாற்ற வேண்டும் என்கிற நிலை மாறி அவர்களுடைய செயல்பாட்டுக்கு நாம் எதிர்வினையாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் மிக முக்கியமான சிக்கலான காலகட்டம். பாண்டே அவர்கள் என்ன பேசினார், எந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டார் என்று ஓவி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவரிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிகழ்ச்சியில் போய் ஏன் பங்கேற்றீர்கள் என்று. அவர் சொல்கிறார், அது என் உரிமை. சரி, உங்கள் உரிமை, உங்கள் பேருக்கு பின்னால் சாதி பட்டம் இருக்கிறதே, தமிழ்நாட்டில் அப்படி சாதியை போட்டுக்கொண்டு யாரும் துணிந்து பெருமையாக வெளிவருவதில்லையே என்று ஒரு கேள்வியை கேட்கிற போது, முகமது என்று ஒரு பெயரை சொன்னால் உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது. கிறிஸ்டோபர் என்கிற பெயரை சொன்னால் உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது. அதுபோல பாண்டே என்று சொன்னாலும் ஒரு அடையாளம், அவ்வளவுதான் என்று சொல்கிறார். முகம்மது நாளைக்கே இன்னொருவராக மாறிவிட முடியும், கிறிஸ்டோபர் நாளைக்கே இன்னொருவராக மாறிவிட முடியும், ஆனால் அதே முகம்மது பாண்டேவாக மாறிவிட முடியுமா என்கிற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. முடியாது, முடியவே முடியாது. நாளைக்கே ஷானவாஸ் மாறிவிட முடியும். பாண்டே எந்த தத்துவத்தை கை நீட்டி இது மாறு என்று சொல்கிறாரோ, மாற நினைத்தால் மாறிவிடும், அடுத்த நிமிடம் மாறிவிட முடியும். ஆனால் ஷானவாஸ் பாண்டேவை கை நீட்டி, பாண்டே நீங்கள் இதிலிருந்து இதில் மாறுங்கள் என்று சொன்னால், ஐயரிலிருந்து ஐயங்காராக மாறிவிடுங்கள் அல்லது அதிலிருந்து இன்னொருவராக மாறிவிடுங்கள் என்று சொன்னால், இன்னொரு சாதியை காட்டி மாற வேண்டும் என்று சொன்னால் மாறிவிட முடியுமா? முடியாது என்பதுதானே சிக்கல். அவரிடம் அந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்க,